வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு மற்றும் உலர்த்துதல், உப்பளம், செங்கல் சூளை, பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகள், பொது பணிகள் உட்பட அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 19 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. பொதுவாக வானிலையை பார்ப்ப முதல் அமைப்பை அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏது? வடகடலோரம் வழியாக, வட மாவட்டங்கள் வழியாக சென்னைக்கு மழை கனமழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, பெங்களூருக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, அரபிக்கடலில் மங்களூர் அருகே போய் இறங்கி அரபிக்கடலிலே லட்சத்தீவிற்கு வடக்குப்புறம் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது இன்றைக்கு. அது ஓமன் நோக்கி பயணிக்க போகுது, விடுங்க. அடுத்தபடியாக வங்கக்கடலிலே ஏற்கனவே உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி சென்னையை மிரட்டி மழைப்பொழிவை பெருசாக கொடுக்கலை. அதனால் மழை இல்லை, ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சியால் தான் மழை, அதெல்லாம் மழை இல்லை. கரையை நெருங்கும் போது செயலிழந்து தமிழ்நாட்டின் கரை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கு. இந்த வளிமண்டல சுழற்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கும் ஆந்திர பிரதேச கரையோரத்திற்கும் மேலே தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் நீடிச்சிட்ருக்கு. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரமாக தான், டெல்டாவிலேருந்து வசூலிப்பட்டம் வரைக்கும் இருக்குது நீண்டு போய் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு. அடுத்தபடியாக புதுசாக ஒன்று அந்தமான் கடற்பகுதிக்கு வரப்போது, அது தாய்லாந்து வளைகுடாவில் இருக்குது. நாளை காற்று சுழற்சி அந்தமான் கடற்கு வரப்போது கடலுக்குள்ளே, அப்புறம் அது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நன்கமைந்த பகுதியாகவும் மண்டலமாகவும் புயலாக மாறி 24-25 போய் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு ஓரம், விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஸ்ரீகாக்குளம், விஜயநகரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஒடிசா பகுதி அல்லது ஒடிசா பகுதிக்கு, முழுமையான ஒடிசா பகுதியில் கரை கிடக்க போகுது. அது இதெல்லாம் என்ன வானிலை மாற்றத்தை ஏற்படுத்த போது ஏற்கனவே ஒரு அறிக்கையை பயன்படுத்தியிருந்தாலும் விவசாய உணர்வுகளுக்கு ஒரு அச்ச உணர்வு, அறுவடை விவசாயிகளுக்கு. பொதுவாக நேற்றைக்கு மழைப்பொழிவு பொழிந்தது, எப்போ பொழிஞ்சுது, இப்போ மழை பெய்யுது தமிழ்நாட்டில், எங்கே மழை பெய்யுது? இப்போது வேலூரில் பெய்யுது, குடியாத்தத்தில், திருத்தணியில் பெய்யுது இந்த நேரத்தில். அதே போல் ஆங்காங்கே புதுச்சேரியை ஒட்டி பெய்துக்கிட்டு இருக்கு இப்போது. அடுத்தபடியாக ஆங்காங்கே பெய்து கொண்டு இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பொழியாது. இது அப்படிப்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியோ கிடையாது. வளிமண்டல சுழற்சி, வெப்ப காற்று வேண்டும், வெப்ப நீராவி வேண்டும், காற்று வெயில் அடிக்கணும், வெயிலால் வெப்பம் அடைந்து காற்று லேசாகி மேலெழுந்து போய் குளு நீராவி நீராக மாறி மழையாக பொழியும். அது மதியத்துக்கு மேலே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை தான் பொழியும். ஆகவே அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். தினசரி காலையில் கடலோர பகுதியில் மழை இருக்கும், கடுமையான மேகமூட்டம் இன்றைக்கு டெல்டாவெல்லாம் அச்சப்படுத்திகிட்டே இருந்துச்சு. பல்வேறு நிகழ்வுகளுக்கு காலையில் ஒரு பணிக்கு, பொதுப்பணிக்கு வேலைக்கு போகிறாங்க கொத்தனார், பெயிண்ட்டு போகும்பொழுது மேகமூட்டம், இது மழை பெய்யும், அதனால் இன்றைக்கு பணிக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டிலே தங்கிடுறாங்க. அப்புறம் என்ன செய்யுதுன்னா, நல்ல வெயில் அடிக்குது, அப்புறமா அவங்க போகிறாங்க, போக முடியல, அதோ முடிஞ்சு போச்சு அன்றைக்கு பொழுது. இப்படியே தாங்க இருக்கும் வடகிழக்கு பொறுமழை காலம் என்பது, இப்படித்தான் இருக்கும். சில நாட்கள் வானிலை கூட இணைந்திருந்தாலும் உங்களுக்கு அது தெரியும், என்றைக்கு காலையிலைக்கும் காலையில் மட்டும்தான் இருக்கும் மழை, அதுக்கப்புறம் தெளிவாகிடும், அதுக்கப்புறம் மாலை தான் வரும் அப்படிங்கிற மழையெல்லாம். இப்போது வடகிழக்கு பொறுமழை தீவிரமடைஞ்சிட்டுனா அது காலையிலையும் இருக்கும், ஏதாவது நிகழ்வு அருகில் இருந்தால் விடிய விடிய இருக்கும், 24 மணி நேரம் மழையெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வானிலை கூட இணைந்திருந்து கேட்டால் புரியும், காலை வெறும் நேரம் அடைஞ்சிடும். காலையில் தூரிட்டு இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா வேலையை தொடர்ந்து பார்க்கலாம், தூரம் நின்ற பிறகு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் அறுவடை விவசாயிகள், மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை தான். முதல் நாள் நல்ல மழை பெஞ்சவங்களுக்கு வயலுக்கு, வயலில் தண்ணி தேங்கியிருக்கா, சரி காஞ்ச பிறகு அறுவடைப்பான், சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யணும். காலையில் வெயில் அடிக்குங்க, வெயில்னா கூட வெளிச்சமாக அடிக்கும், கொஞ்சம் உலர்றதற்கு வாய்ப்பு ஏற்படும், அப்போது அறுவடை செய்யுங்க. பாதிக்கும் மழை இப்போ எதுவும் இல்லை, தீபாவளிக்கு பிறகு தான் மழைப்பிடிப்பு ஆங்காங்கே பெய்யும். ஆனால் அனைவருக்கும் பெய்யும், எல்லாருக்கும் பெய்யும். இன்றைக்கு பெய்யலனா நாளைக்கு பெய்யும், நாளை மறுநாள்னா பெய்யும், 22ஆம் தேதிக்குள்ளே பெய்யும், அதுக்கடுத்து தீபாவளி வரைக்கும் மழை இருக்குது. அதாவது வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வும் இங்கே மழைப்பொழிவும் ஏற்படுத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை இரவு வெப்பசலன மழைப்பொழிவாக
வரக்கூடிய காற்று இருகாற்று எனவே தமிழ்நாட்டிலையும் சந்திப்பை ஏற்படுத்தும், இடிமணிப்பொழிவை ஏற்படுத்தும், மாலை இரவு இடிமணிப்பொழிவை ஏற்படுத்தும். ஆகவே மழைப்பொழிவுகள் அதற்கு பிறகும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி, அது அறுவடை விவசாயியாக இருந்தாலும் சரி, உலர்த்தும் விவசாயியாக இருந்தாலும் சரி, விதைப்பு விவசாயியாக இருந்தாலும், விதைப்புக்கு தண்ணி வேணும்னா ஓகே, ஏற்கனவே விதத்தில் நிறைய தண்ணி விழுந்துருச்சு, இப்போ வடியை விடணும், மழை பெய்யுமா, அப்படி ஒரு அச்சம் இருக்குது நிறைய பேர்கிட்ட. இப்போ பேராவூரணியில் பெய்த மழை பாதிப்பாயிடுச்சு. அதே போல் கலசப்பாக்கத்தில் பெய்த மழை பாதிப்பாயிடுச்சு அவங்களுக்கு. இப்படிப்பட்ட பாதிப்பு மழையும் இருக்குது. பாதிப்பு மழைன்னு என்னது, விளை விதைச்சிருக்காங்க, தேவை நினைக்கிற மழை தான். இப்போ ஒரு இன்ச்சு இருக்கக்கூடிய பயிருக்கு மூழ்கடிக்கிற மழையாக இருந்தால் அது கவலையாக இருக்குது. அது வடியை விட்டுடலாம், அது வடியை விடுது, அடுத்த நாள் மழை அதே இடத்துல பெய்யுமா, பெய்யாது, கவலைப்படாதீங்க. மீண்டும் கலச பக்கத்தில் இன்றைக்கு பெய்யுமா, வாய்ப்பு இருக்கு, ஆனால் உறுதி 100% உறுதி கிடையாது. ஆனால் நேற்று பெய்தது போல் 17 பெய்யாது, கொஞ்சமாக பெய்யும், அதை மேலே புரிஞ்சுக்குங்க. ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, ஆனால் மதியத்துக்கு மேலே மாலை இரவு மழை சில இடங்களில் தான், அதாவது மதியத்தில் ஆங்காங்கே தொடங்கும், மாலையில் கொஞ்சம் தீவிரமடையும், இரவில் கடலோரம் வரும், நள்ளிரவு அதிகாலையில் கடலோரத்தில் பெய்யும், அப்படிப்பட்ட மழை. சில நாள் அதிகாலையில் கூட இன்றைக்கு கூட கிருஷ்ணகிரி வரைக்கும் அதிகாலையில் மழை இருந்துச்சு, அது மாதிரியும் இருக்கும். ஏன் அதிகாலையில் இந்த வளிமண்டல சுழற்சி அது மாதிரி, காற்று அதாவது நீராவியே கூடுதலாக கொடுத்தா அது மாதிரி, காற்று சுழற்சி வெப்பமடைந்த காற்று அங்கேருந்து வரும், வெப்ப நீராவி. இப்போ வர்றது எப்படி, 3 சுழற்சிகளும் இணைப்பு சுழற்சியாக இருக்கிறதுனால வெப்ப நீராவி கிடைக்குது. இதே போல் கொஞ்ச நேரம் பெய்தாலும் ஆனால் காலையில் விட்டுரும், தீவிரம் குறைஞ்சிரும், காய்ந்த பிறகு உலர்ந்த பிறகு அறுவடை செய்யுங்க, அச்சப்பட வேண்டாம். பெரிய அளவில் பாதிக்கிற மழையில் அனல் மழை இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும், ஒரே மாவட்டத்தில் ஒரு பக்கம் கூடுதலாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கும், ஒதுக்கி இருக்கும், சில இடத்துல ஒதுக்கி இருக்க இடத்துல அடுத்தடுத்த நாள் பெய்யும். ஆகவே நீங்கள் முழுமையாக தெளிவடையும், ஆகவே இன்னொரு 10 நாள் கழித்து அறுத்துக்கலாம், நல்ல தெளிவடையும்னு நினச்சிட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம், வாய்ப்பு கிடைக்கும்போது அறுவடை செய்யுங்கள். ஆகவே வட கடலோரத்தை ஒட்டி வடவுள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வேணால் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் பனிப்பொழிவோடு கூடிய வானிலை இருக்கும். எப்போது வரக்கூடிய அந்த அந்தமான் பகுதியில் புயலாக மாறுதில், அப்போது கொஞ்சம் காற்று தமிழ்நாடு வழியாக போகும்போது இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் இருக்கும். எப்படி கேரளாவிலேருந்து நுழையக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் வெப்ப நீராவியாக வரும், வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் வந்து அப்புறமா வங்கக்கடலுக்கு போகும் நிகழ்வுக்கு, அப்போது கொஞ்சம் இருகாற்று இணைவு இருக்கும், கொஞ்சம் இடிமழை இருக்கும். இடிமழை இல்லைன்னா கூட சாரல் மழை, தூரல் மழை, நினைக்கும் மழைகள் இருக்கும். ஆனால் அது பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று வடகடலோரத்தில் இருக்க வராது. இப்போ கடலூருக்கு தெற்க தான் இருக்கும், புதுச்சேரிக்கு தெற்க தான் இருக்கும். அப்போ வடக்கு அந்த காற்றில் என்ன குளிர்க்காக இருக்கும், குளிராக இருக்கும், கொஞ்சம் பனிப்பொடி மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மந்தமான வானிலை, தூரல் வர்ற மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அடுத்தது ஆந்திர பிரதேச கரையை கடக்க போகும்போது அது தென்மேற்குலேருந்து வடகிழக்காக போகும்போது வடகடலோரத்துக்கு மழை கொடுக்கும், அப்போ மழை இருக்கும். பெருமழை இல்லை, பாதிக்கிற மழை இல்லை, மாலை இரவு மழை தான் பெரும்பாலான நாள். மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை ஏற்கனவே சொன்னோம், மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக மாறும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே காலை விலையை பயன்படுத்திங்க, முற்பகல் விலையை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம். ஆகவே அதே போல் இப்போ மழைப்பொழிவு சாயந்தரம் வந்தாலும் எல்லோருக்கும் கிடையாது, ஒரே நாளில் எல்லோருக்கும் ஒரே இடத்துல பெய்திடாது, ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் பெஞ்சிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். ஒருவேளை இரவு நள்ளிரவில் கொஞ்சம் பரவலாக பெய்யும் கடலோரம்லாம், இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொஞ்சம் பரவலாக பெய்யும், நள்ளிரவு அதிகாலையில் தான், அது உங்கள் பணிகளுக்கு பகலில் பெரிதாக பாதிப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை ஆய்வுக்கு கூட இணைந்திருங்க. வடகிழக்கு பெருமழை சராசரிக்கு மிகுதி, உப்பளத்துக்கும் அதே தான் சொல்கிறேன். ஆகவே கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரிக்கிறதுனால பழவேற்காடு உப்பளம் கொஞ்சம் மேட்டிலே வைங்க உப்பு, அதே போல் அகசியமல்லையும் கொஞ்சம் மேட்டிலேயே இருக்கட்டும். ஏன்னா மழைப்பொழிவுகள் கூடுதலாக இருந்தால் உப்பு பாதுகாப்பாக இருக்கும். அல்ல உப்பு உற்பத்தியில் நிறுத்திடலாம், இனிமேல் வந்து உப்பு உற்பத்தி பெருசாக செய்ய முடியாது, ஏன்னா வெயில் இருக்காது, மழை இடையூறுகள் எல்லாமே இருக்கும், அதனால் உப்பு உற்பத்தி செய்ய முடியாது, இனிமேல் வந்து ஜனவரிக்கு மேலே வச்சுக்கலாம் என்பதையும், அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி இருங்கள் எனவும், அறுவடை இடைவெளி கிடைக்கும்போது அறுவடை செய்யுங்களும், முதல் நாள் மழை பெஞ்சாலும் காய்ந்த பிறகு அறுவடை செய்யுங்கள் எனவும், தொடர்ந்து உங்களுடைய பணிகளுக்கான வானிலை ஏற்ற விவசாயத்துக்கு ஏற்ற வானிலையாக தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.